عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: تحروا ليلة القدر في الأشهر الأواخر من رمضان، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஃபுகஹாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான பொருத்தத்தையும் அவனுடைய ரஹமத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லடியாருடைய கூட்டத்தை அல்லாஹ் எங்களை கபூல் செய்தருள்வானாக. வாழும் காலம் எல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்லா ஷானஹு தஆலா இந்த ரமலானுடைய எங்களுடைய குறைவான அமல்களை அவனுடைய நிறைவான கருணையை கொண்டு அங்கீகரித்துக் கொள்வானாக. ரமலானுடைய இறுதி வரையிலும் அவனுடைய பொருத்தத்தையும் அவனுடைய மக்பிரத்தையும் அவனுடைய சோனத்தை தேடியும் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடியும் எங்களுடைய ரமலானை கடிய செய்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய ஏறத்தால இரண்டு பகுதிகள் முடியக்கூடிய நிலையில இன்னும் ஒரே ஒரு பகுதி, கடைசி பகுதி மட்டுமே பாக்கி இருக்கிறது. இறுதி பகுதியை நாம் எப்படி அதை கழிக்கப் போகிறோம், முடிய போகிற தருவாயில நம்முடைய நிலைகளை நாங்கள் எப்படி மாற்றிக்கொள்ளப் போகிறோம், இத்தனை நாட்களாக நாங்கள் செய்த அமல்கள் எங்களுக்கு தெரியும், எங்களிடத்தில் குறை என்ன, நிறை என்ன, இதை எப்படி கழித்தோம், மீனடித்தோமா அல்லது அதை லாபகரமாக ஆக்கினோமா என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்திலே வரக்கூடிய கடைசி 10 நாட்கள் ஆக முக்கியமானவை, அதிமுக்கியமானவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தஹர்ரவ் லைலத்துல் கத்ர் ஃபில் அஷ்ரில் அவாக்கிர். ரமலானுடைய கடைசி 10 நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக கடைசி 10 ஒற்றைப்படையான இரவில் நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். 21 இரவு, 23, 25, 27, 29 ஆகிய ஒற்றைப்படையான இரவிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடிக்கொள்ளுங்கள். அதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாத்திகாவும் இருந்தார்கள், கடைசி 10 யாத்திகா இருந்தார்கள். லைலத்துல் கத்ரை தேடுவதற்காகவும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பாடமாக படித்துக் கொடுப்பதற்காகவும், கியாமத்து வரையிலும் வரக்கூடிய சமுதாயம் ரமலானுடைய மாதத்திலே கடைசி 10 பள்ளிவாசல்களில் யாத்திகா இருக்கப்பட வேண்டும். அதே போன்று இரவுகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். கடைசி 10 வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நிலையை பற்றி அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், அஹ்யல் லைல வ ஹய்யத அஹ்லஹு. இரவையெல்லாம் ஹயாத்தாக்குவார்கள், தங்களுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி விடுவார்கள். லைலத்துல் கத்ர் என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நாம் திரும்ப திரும்ப கேட்டு கொண்டிருப்பதன் காரணமாக, வருடா வருடம் அது வந்து கொண்டிருப்பதன் காரணமாக அதில் யதார்த்தமாக அசட்டை இருக்கலாம். இல்லை என்றால் அது சாதாரணமான ஒன்றல்ல. அல்லாஹ் குர்ஆனிலே அதற்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை வேறெதற்கும் கொடுக்கவில்லை. லைலத்துல் கத்ர் என்பதற்காக மட்டுமே ஒரு தனி அத்தியாயத்தை இறக்கி வைத்தான். லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. சாதாரணமாக நினைக்காதீர்கள், ஒரு இரவு என்று நினைக்காதீர்கள், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை உங்களுடைய காலத்திலே பெற்று அந்த 1000 மாதங்களும் வினாடி தவறாமல் நீங்கள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழ்வீர்களையானால் எப்படியான சிறப்பை பெற்றுக்கொள்வீர்களோ அப்படிப்பட்ட உன்னதமான உயர்தரமான சிறப்பை ஒரே இரவிலே பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நாங்கள் கடைசி 10 முழுமையாக பயன்படுத்த வேண்டும். கடைசி 10 இறுதி நாட்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். இரவு நேரங்களில் நின்று வணங்க வேண்டும். தராவி தொழுதுட்டோம், அதோட முடிஞ்சு போச்சுன்னு இல்லை, பஜிர் வரையிலும் இருக்குது. லைலத்துல் கத்ர் ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை லைலத்துல் கத்ர் இருந்து கொண்டு
மகரிபுடைய நேரத்திலிருந்து ஆரம்பமாகிறது, அது பஜிர் உதயமாகும் வரை இருக்கிறது. 10 நாட்களில் எங்களுடைய வேலைகளை முன்பின்னாக்கிவிட்டு கொஞ்சம் சிரமம் பாராமல் எங்களுடைய கால நேரத்தை ஒழுங்காக கழித்து விடுவோமையானால் அல்லாஹ்வுடைய மகபுரத்தையும் பெற்றுக் கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய ஜன்னத்தையும் பெற்றுக் கொள்ள முடியும், நரகத்தை விட்டு பாதுகாப்பையும் பெற்றுக் கொள்ள முடியும். இந்த ரமதானின் மூலமாக அதை நாங்கள் கேட்டு கிடைக்க பெறவில்லையானால் நம்மை போன்று துர்பாக்கியமான யாரும் இருக்க முடியாது. அல்லாஹ் எங்களை பாதுகாத்துள்ள வேண்டும், எங்களுடைய நிலைமைகளை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக வேண்டும். ரமதானுடைய கடைசி நாட்களை எங்களுடைய கால நேரங்கள் எப்படி கிடைக்கிறது? குர்ஆன் ஓதுவதிலே, ذிக்ர் செய்வதிலே, தஸ்பீஹ் செய்வதிலே, நபிலான வணக்கங்களில் ஈடுபடுவதிலே எவ்வளவு நேரத்தை நாங்கள் செலவு செய்கிறோம்? இந்த வணக்கங்களுடைய பயன்கள் எல்லாம் எங்கே தெரியும்? செய்யாமத்திலே தெரியும். இந்த உலகத்தில் அது பற்றி தெரியாமல் போகலாம், இந்த உலகத்திலே அதனுடைய லாபங்கள் தெரியாமல் போகலாம், செய்யாமத்தில் தெரியும் அதனுடைய லாபங்களை பற்றி. அல்லாஹ் செய்யாமத்தை பற்றி வர்ணிப்பான், உற்ற நண்பர்கள். ஹமீம் அப்படின்னு சொன்ன அரபியில சும்மா அப்பப்ப சந்திச்சு பேசுறவங்களுக்கு சொல்றதல்ல, ஆக நெருங்கிய நண்பர்கள், டிகிரி தோஸ்துன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உற்ற நண்பர்களாக துன்யாவிலே வாழ்ந்திருப்பார்கள். அவரை பார்க்காமல் இவருக்கு இருக்க முடியாது, இவரை பார்க்காமல் அவருக்கு இருக்க முடியாது. அவருக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை தனக்கு ஏற்படுகிற நஷ்டமாக பார்ப்பார், அவருக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை தனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியாக பார்ப்பார். அவர்தான் ஹமீம். ஆனால் அவரை பற்றி சொல்லுவான் கியாமத்திலே, எந்த உற்ற நண்பனும் தன்னுடைய நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டான். இவர் சரூணகம் நேருக்கு நேராக சந்திப்பார்கள், பார்ப்பார்கள். ஆனால் எப்ப உன் நில என்னாச்சு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டான். உலகத்தில் உயிரையே விட்டான், உலகத்திலே அத்துணையும் கொடுத்தான். ஆனால் ஆக்கிரத்துல வந்து பார்த்தும் பார்க்காததை கொண்டு செல்வான். அதுதான் ஆக்கிரத்துடைய நிலை, அதுதான் கியாமத்துடைய நிலை. அப்படிப்பட்ட ஒரு நேரத்திலே எங்களுக்கு பயன் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு எங்களுடைய அமல்கள் தான் பயன் கொடுக்க வேண்டும், எங்களுடைய அமல்கள் தான் பயன் கொடுக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தாக வேண்டி என்ன அமல்கள் செய்தோம், அல்லாஹ்விடத்திற்கு எவ்வளவு பாவம் மன்னிப்பு தேடினோம்? சல்லல்லாஹு செல்லும் அவர்கள் நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் குரானிலே சொல்லுவான். ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யார்? அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே விலாவரியாக பட்டியலிடுவான். அதிலே ஒரு தன்மையாக சொல்லுவான், அவர்கள் இரவு நேரத்தை சஜிதாவிலும் நின்ற நிலையிலும் கழிப்பார்கள். வல்லதீன யபீதூன், இரவுல நின்று வணங்குவார்கள் என்று சொல்லவில்லை, இரவில் நின்று வணங்குவார்கள் என்று சொல்லவில்லை. இரவே இபாதத்தில் இருக்கும். இரவிலே 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் இல்லை. எபியூன் அவர்களை இரவு கழிக்கும் நேரம் நாங்கள் தூங்கிக் கொண்டு கழிக்கிறோம் என்றால் அல்லாஹுவின் சிறந்த அடியார்கள் சுஜ்ஜதம் ஒட்டியாம் நின்று வணங்குவார்கள், சஜிதாவில் கிடப்பார்கள், அல்லாஹுவிடத்திலே அழுது புலம்புவார்கள், தங்களுடைய நிலைகளை நினைத்து வருந்துவார்கள். இறை வசனங்களை அவர்கள் கேட்டுவிட்டால் சஜிதா செய்த வண்ணமாகவும் அழுத வண்ணமாகவும் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். அல்ல நல்லடியார்களை பற்றி அவ்வளவு இபாத செய்துவிட்டும், அவ்வளவு வணக்க வழிபாடுகள் செய்துவிட்டும் அவர்கள் தொழுகைக்கு முடித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் என்ன கேட்பார்கள்? வல்லதீன யகூலூன் ரப்பனா ஸ்ரீப் அன்னா அதாப ஜஹன்னம், யா அல்லாஹ் எங்களை விட்டு நரக வேதனையை திருப்பி விடுவாயாக. இரவெல்லாம் நின்று வணங்கினார்கள், இரவெல்லாம் பாவம் செய்யவில்லை, திருடவில்லை, விபச்சாரம் புரியவில்லை, குற்றம் புரியவில்லை, யாரை பற்றியும் அவதூறு பேசவில்லை, புறம் பேசவில்லை. இரவெல்லாம் நின்று வணங்குவார்கள், ஆனால் கேட்பார்கள் எல்லாவிடத்திலே ரப்பன ஸ்ரீப் அன்னா அதாப ஜஹன்னம், யாரெல்லாம் எங்களை நரக வேதனை விட்டும் எங்களை திருப்பிவிடும், நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு. இப்படியெல்லாம் அமல் செய்து விட்டும் அவர்கள் கேட்பது இந்த நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு என்று கேட்கிறார்கள் என்றால் நரகம் எவ்வளவு கொடூரமானது அது அங்கு போனாலே தெரியும். மைசிரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது, ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் பொழுது சொல்லுவார்களாம், லைஸனி லம் தலிது உம்மி, என்னை என்னுடைய தாயார் பெற்றெடுக்காமல் இருக்க வேண்டுமே, நான் பிறந்தே இருக்கக்கூடாதே என்று ஒவ்வொரு நாளும் இரவெல்லாம் சொல்லுவார்களாம். அவங்க தாயார் கேட்டாங்களாம், ஏன்பா இப்படி சொல்ற, அல்லாஹ் உனக்கு இஸ்லாத்தை கொடுக்கவில்லையா, அல்லாஹ் உனக்கு அவனுடைய ஞாபகத்தை கொடுக்கவில்லையா, நீ ஏன் இப்படி சொல்லுகிறாய், எதற்காக இப்படி சொல்லுகிறாய்? உங்களிலிருந்து அத்துணை பேரும் நரகத்தை கடந்தாக வேண்டும்,
முஸ்லீமாக இருந்தாலும் சரி, காபிராக இருந்தாலும் சரி, ஒயும் இன்றும் இல்லா வாரிதுகா, உங்களில் ஒவ்வொரு நபரும் நரகத்தை கடந்தாக வேண்டும். நல்லவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். சும்மல் நஜில்லதி நத்தகவ், இறையற்ற முள்ளோர்களை நாங்கள் காப்பாற்றி விடுவோம். யார் தவறி விழுவார்கள் என்று தெரியாது. நான் தவறி விழுவேனா அல்லது காப்பாற்றப்பட்டு செல்வேனா என்று எனக்கு தெரியவில்லையே என்று அழுவார்கள். அப்படிப்பட்ட நல்ல அடியார்களும் இரவெல்லாம் நின்று வணங்கியவர்களும் கூட நரகத்தை அஞ்சி இருக்கிறார்கள். எங்களுக்கு நரகத்தை பற்றி யோசிப்பதற்கு நேரம் இல்லை, சுவர்க்கத்தை பற்றி யோசிப்பதற்கு நேரம் இல்லை, கொஞ்ச நேரம் ஒதுக்கி எங்களுடைய வாழ்க்கை எதற்கென்று யோசிப்பதற்கு நேரம் இல்லை, எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழப்போகிறோம் என்பதை பற்றி யோசிப்பதற்கு நேரம் இல்லை. எத்தனையோ ஜனாசாவை தூக்கி சென்றிருப்போம், ஆனால் எங்களுடைய நிலை ஒரு நேரத்தில் இப்படி முடியுமே, நாங்கள் எங்களுடைய கபர்களை போய் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்பதை பற்றி ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்திற்கு அல்லது ஒரு மாதத்திற்கு எவ்வளவு நேரம் யோசித்திருக்கிறோம். ரமதானிலாவது அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். எல்லோரையும் சேர்த்து என்னையும் சேர்த்து தான் ரமதானிலாவது அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை என்னவாகும், ஆத்திரத்து என்னவாகும், மூத்துக்கு பிறகான வாழ்க்கை என்னவாகும், எங்களுக்கு தெரியாது. உலகம் எப்படியாவது கழிந்து போய்விடும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், யாரின் மூலமாக வரக்கூடிய தொல்லைகள் எப்படியோ கழிந்து போய்விடும். மௌத் வரையிலும் எங்களுடைய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ் என்ன ரிஸ்க்கு எழுதியிருக்கிறானோ அது எங்களுக்கு கிடைத்தே தீரும், அதை எந்த சந்தேகமும் இல்லை. என்னென்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அத்தனையும் நடந்தே தீரும். ஆனால் மௌத்துக்கு பிறகு எங்களுடைய நிலை என்ன? அதில் தாயிஷா ரதி அல்லாஹ் அன்ஹா அவங்க கேட்டாங்க செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், யார் சூழல்லா லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்டால் நான் என்ன சொல்ல வேண்டும், அல்லாஹ் இடத்துல என்ன கேட்க வேண்டும், லைலத்துல் கத்ரை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்றால் நான் என்னுடைய என்ன சொல்ல வேண்டும், என்ன ஓத வேண்டும், செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்தாங்க? பல தடவை கேட்டிருப்போம், அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ மன்னிப்பை பிரியப்படுகிறாய், என்னை மன்னிப்பாயா. லைலத்துல் கத்ரை பெற்றுக்கொண்டால் என்ன ஓத வேண்டும் என்று கேட்கும் பொழுது அதற்கு ஆயிஷா அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேள். பாவ மன்னிப்பினுடைய மதிப்பும் மரியாதையும் புரிகிறதா இப்பொழுது? என்ன கேட்க, ஆயிரம் தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. எங்களுடைய குடும்ப தேவைகள் இருக்கிறது, சமூக தேவைகள் இருக்கிறது, அரசியல் தேவைகள் இருக்கிறது, தனி மனித தேவைகள் இருக்கிறது, பொருளாதார தேவைகள் இருக்கிறது, ஆயிரம் அல்ல கோடி தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் அல்லாவிடத்தில் தான் கேட்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. செருப்புவார் அருந்து போனாலும் அல்லாவிடத்தில் தான் கேட்க வேண்டும். ஆனால் முதலாவது கேட்க வேண்டியது அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிக்கும். நீங்கள் லைலத்துல் கத்ரை அடைந்தால் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேளுங்கள், நான் என்ன பாவம் செய்தேன், இல்லை மன்னிப்பு கேளுங்கள், நாங்கள் என்ன பாவம் செய்தோம், என்ன குற்றம் செய்து விட்டோம், நாங்கள் அஞ்சு நேரம் பள்ளிவாசலில் வந்து தொழுது கொண்டு இருக்கிறோம், அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டோம், அப்படி என்ன குற்றம் புரிந்து விட்டோம், இல்லை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நூறு தடவை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். செய்யுதல் இஸ்திக்ஃபார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இஸ்திக்ஃபாருக்கெல்லாம் தலைமைத்துவம் வாய்ந்தது. நீங்கள் காலையில் ஓதினால் மரணித்து விட்டால் சொர்க்கம், மாலையில் ஓதினால் காலைக்குள் மரணித்து விட்டால் சொர்க்கம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்குறுதி பொய்யானதல்ல. யாருடைய வாக்குறுதியும் பொய்யாக்கலாம், எந்த வாக்குறுதியும் பொய்யாக்கலாம், பொய்யான வாக்குறுதிகள் நிறைந்த உலகம், ஆனால் அல்லாஹ்வுடைய வாக்கு பொய்யாகாது. அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள், நீங்கள் செய்யுதல் இஸ்திக்ஃபாரை காலையில் ஓதுங்கள், மாலைக்குள் மரணித்து விட்டால் சொர்க்கத்திற்கு செல்லுவீர்கள். மாலையில் ஓதுங்கள், காலைக்குள் மரணித்து விட்டால் சொர்க்கம் செல்லுவீர்கள். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வான அப்துக வான அலா அஹ்திக வவஅதிக மஸ்தத்அது அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅது அபூ லக பிநிஅமதிக அலைய வஅபூ பிதம்பி ஃபக்ஃபிர்லி ஃபஇன்னஹு லா யஃபிரு ஸுனூப இல்லா அன்த. இதுதான் செய்யுதல் இஸ்திக்ஃபார். ரொம்ப நேரம் ஓதுறீங்களே, எப்படி நாங்கள் மனப்பாடம் பண்ணுறது? ஆனால் ஓத ஓத மனப்பாடம் ஆகிடுச்சு. முதல்ல பார்த்து படிப்போம், படித்து படித்து ஓதி ஓதி எங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். கஷ்டமில்லை, எவ்வளவோ மனப்பாடம் பண்ணுறோம், பரீட்சைக்காக எவ்வளவோ படிக்கிறோம், எத்தனையோ ஃபோன் நம்பரை ஞாபகத்தில் வச்சுருக்கிறோம். இந்தியா எத்தனை ஃபோன் நம்பர் விரல் நொடியில் இருக்குது. என்னென்ன தேவைகளுக்காக எங்களுக்கு மனப்பாடம் செஞ்சு வச்சுருக்கிறோம். இந்த ஒரு நாலு வரையும் மனப்பாடம் பண்ணுறது கஷ்டமில்லை. அல்லாஹும்ம அன்த ரப்பி, யா அல்லாஹ் நீ தான் என்னுடைய ரப்பு, முதலாவது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரப்பு நீ தான் ரப்பு, என்னை பரிபாலிப்பவன் யாரும் இல்லை, என்னை வாழ வைப்பவன் யாரும் இல்லை, என்னுடைய தேவையை நிறைவேற்றுபவன் நீ ஒருவன் தான். அல்லாஹும் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த, வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிரவில் யாரும் உலகத்தில் கிடையாது. லா இலாஹ இல்லா அன்த கலக்கு தனி, நீ தான் என்னை படைத்தாய்,
நீதான் என்னை படைத்தாய். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அன அப்துக. நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுக்கு அடிமையாக இருக்கிறேன், உன்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறேன். வஹன அலா அஸ்திக வ வாஅதிக மஸ்ததாது. என்னால் முடிந்த அளவுக்கு உன்னுடைய வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உன்னிடத்திலே செய்த ஒப்பந்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். என்னால் முடியாமையால் இயலாமையும் இருக்கிறது, என்னால் முடிந்த அளவுக்கு செயல்படுகிறேன். வஹன அலா அஸ்திக வ வாஅதிக மஸ்ததாது அவு உதுபிக மின் ஷர்ரி மா சனஅது. ரப்பே, நான் செய்த காரியங்களின் தீங்கை விட்டு உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். நான் நல்ல காரியம் நடந்து செஞ்சிருப்பேன், அதனால் ஏதாவது தீங்கு வருவதை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். அவுது பிக்க மின் ஷர்ரி மா சனஅது அபு உலக்க பி நிஅமதிக அலைய வ அபு பிதம்பி. நீ எனக்கு செய்த நியமத்தையும் ஒப்புக்கொள்கிறேன், என்னுடைய பாவத்தையும் ஒப்புக்கொள்கிறேன். அபூ பிதம்பி, என்னுடைய பாவத்தையும் ஒப்புக்கொள்கிறேன். நான் பாவமும் செய்திருக்கிறேன், நீ எனக்கு நியமத்தும் செய்திருக்கிறாய். அபூ உலக அமர்த்திக்காலே அபூ பிதம்பி என்னை மன்னித்தேன். உன்னை தவிர உலகத்திலே பாவங்களை மன்னிப்பதற்கு யாரும் இல்லை, யாராலும் மன்னிக்க முடியாது. நீ மன்னிக்கவில்லையானால் எங்களை மன்னிப்பதற்கு யாரும் கிடையாது. எங்கள் நாசத்திற்கு அதற்கு ஒரு முடிவு கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நீதான் மன்னிக்க வேண்டும். தாயத்திருந்தோ பயில்லாம் யார்தான் மன்னிப்பது? செய்திகளில் சேர்ப்பார். காலையிலும் மாலையிலும் ஓதுங்கள். சுவர்க்கன் நிச்சயம் இன்ஷால்லா. இதை கருத்து உணர்ந்து ஓதும் பொழுது எங்களுக்கு பாவம் செய்ய மனம் வராது, பாவத்தினுடைய சிந்தனை வராது, பாவத்தினுடைய பேச்சுக்கள் வராது. குற்றங்கள் புரிவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சஹாபாக்கள் சின்ன சின்ன தவறுகளுக்காக வேண்டியும் எவ்வளவு அர்ப்பணித்திருக்கிறார்கள். எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நாங்கள் எதை இழந்திருக்கிறோம்? இன்னைக்கு வரையிலும் எதையும் இழக்கவில்லை. சஹாபாக்களை பாருங்கள். காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னான், ஒரு யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை. என்ன நடந்துச்சு? யாரும் பேசக்கூடாதுன்றாங்க. ஊர் விளக்கம் செய்யப்பட்டார்கள். அதையெல்லாம் தாங்கிக் கொண்டார்கள். இந்த உலகம் அவர்களுக்கு நெருக்கடியாகி விட்டது. எங்க போனாலும் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி போய் சலாம் சொன்னா சலாத்துக்கு பதில் இல்லை, யாரும் பேசல, சகித்து கொண்டார்கள். எனக்கு மன்னிப்பு கிடைத்தால் போதும். 40 நாள் ஆச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவியிட்டும் பிரிஞ்சிருங்கன்னா தலாக்கல்ல, மனைவியை விட்டும் பிரிஞ்சிருங்க என்று. மனைவியையும் விட்டு ஒதுங்கினார்கள். எங்களுக்கு மன்னிப்பு கிடைத்தால் போதும். மனைவியோடு வாழ்வதையும் பிரிந்தார்கள். 50 நாட்களாக கஷ்டப்பட்டார்கள். 50 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் தௌபாவை இறக்கி வைத்தான். அவ்வளவு பெரிய அர்ப்பணிப்புக்கு பிறகு, அவ்வளவு பெரிய தியாகத்திற்கு பிறகு அவர்கள் மன்னிப்பை பெற்றுக் கொண்டார்கள். நாங்கள் எதை அர்ப்பணித்திருக்கிறோம், எதை செலவு செய்திருக்கிறோம்? அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்துவானத் அபீ லுபாபா. இன்னைக்கும் மதீனாவுக்கு செல்பவர்களுக்கு தெரியும், அதற்கென்று தௌபா தூண் என்றே பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. உஸ்துவானத் அபீ லுபாபா. அந்த தூண் எப்படி வந்தது? அபூ லுபாபா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு இராணுவ ரகசியத்தை வெளியிட்டு விட்டார்கள். அதை ஒரு பெரிய குற்றமாக கருதினார்கள். ஆனா நான் ரசூலுக்கும் மோசடி செய்து விட்டேனே, அல்லாவுக்கும் ரசூலுக்கும் மோசடி செய்து விட்டேனே, இராணுவ ரகசியத்தை வெளியிட்டு விட்டேனே. மஸ்ஜித் நபியிலிருந்து தூணிலே தங்களை கட்டி போட்டார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவிழ்த்து வர வேண்டும், எனக்கு மன்னிப்பு வழங்க வேண்டும். 7 நாட்களாக கட்டி கிடந்தார்கள். தொழுகைக்காக மட்டும் அவிழ்த்து விடுவார்கள். எதற்காக? தங்களுடைய மானம் மரியாதை இழந்தார்கள். எதற்காக? எனக்கு மன்னிப்பு கிடைக்கணும். தன்னுடைய மான மரியாதை இழந்தார்கள். எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசலுடைய தூண்ல வந்து, இன்னைக்கு யாராவது அப்படி செய்வாங்களா? நான் பாவம் செஞ்சுட்டாங்க, எனக்கு மன்னிப்பு வேணும். தன்னை தாழ்த்தி கொள்வார்களா? எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சாலும் என்ன போல உண்டுமான பேசுற ஆளுநிக்கு நிறைய இருக்கு. தூணில் கட்டி போட்டார்கள். 7 நாட்களாக கிடந்தார்கள். மயங்கி விழுவார்கள் என்று சரித்திரத்திலே பார்க்கிறோம். அத்தனையும் சகித்து கொண்டார்கள். அதற்கு பிறகு தௌபா இறங்கியது அவர்களுக்காக. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சொத்தை எல்லாம் நான் கொடுக்கிறேன் அல்லாஹ்வுக்காக வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம், 1/3 மட்டும் கொடுங்க. மன்னிப்புக்காக வேண்டி தங்களுடைய சொத்தையும் இழக்க தயாரானார்கள். ஆனால் இன்னைக்கு எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக எதை இழந்திருக்கோம்? எத்தனை இடங்களில், பல இடங்களில் இஃப்தார் இருந்து சஹர் இருந்து எல்லா ஏற்பாடும் செய்கிறாங்க. ரொம்ப நல்ல காரியம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் யார் செய்கிறாங்களோ அவங்க விரும்பி செய்யணும். அதை ஒரு 15 பேர் சேர்ந்து செய்கிறாங்கன்னா 15 பேர் விரும்பி செய்யணும். ரமலான் வந்தால் இதுக்கென்று ஒரு வசூல் ஆரம்பமாகும்.
வசூல் ரேட்டை இஃப்தாருக்கு ஒரு வசூடு, சஹருக்கு ஒரு வசூல். ஒருத்தர் வந்து கேட்டாரு, சஹருக்கு நான் ஜகாத்து பணத்தை கொடுக்கலாமாண்டு. இல்லைங்க, ஜகாத்து பணத்தை கொடுக்க முடியாது சஹர் உணவுக்கு. இல்லை கேட்கிறாங்க, விடமாட்டுக்கிறாங்க. இப்படி விடமாட்டுக்கிறாங்கன்னு சொல்ற அளவுக்கு நிர்பந்தத்தை கேட்டு ரமலான்ல நாங்க என்ன சம்பாதிக்க போறோம்? இஃப்தார் விருந்து நடத்தணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. சஹர் விருந்து இப்படி ஒரு விருந்து நடத்தணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. எங்களுடைய கையில இருக்கிறதா செலவு செய்வோம். எங்களுடைய கையில் இருந்தால் செலவு செய்வோம், இல்லை என்றால் சொல்லுங்கள், நாங்கள் சஹருக்கு ஏற்பாடு செய்கிறோம். யாருக்கு முடியுமோ அவர்களுக்கு கொடுங்கள், ஜகாத்துடைய பணத்தை கொண்டு வராதீர்கள், பகிரங்கமாக அறிவியுங்கள். அப்படி செய்தால் பரவாயில்லை, ஆனால் எதற்கெடுத்தாலும் ஒரு வசூல். ரமலான் ஆரம்பித்து விட்டாலும் ஒரு வசூல். அதிலே நேர்மையும் உண்டு, மோசடியும் உண்டு, நியாயமும் உண்டு, அநியாயமும் உண்டு. நான் எல்லாரையும் குறை சொல்லவில்லை. வசூல் என்று ஆரம்பித்து விட்டாரே, ரமதான் என்று ஆரம்பித்து விட்டால் எங்களுக்கு அல்லாவின் பக்கம் முன்னோக்க வேண்டும். பல சமயங்களில் இது எங்களுக்கு பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்கான பல நிர்வாகங்களும் கூட உபாதியான காரியங்கள். பள்ளிவாசல்ல ஏசி கிடைக்கணும், எப்படி ஏசி வாங்குறதுல எந்த காசு கொடுத்தாலும் வாங்கி, யாரு கொடுத்தாலும் வாங்கி கொள்றது. ஒருத்தர் கேட்கிறாரு, ஒருத்தர்ல பட்சி வியாபாரம் தான் செய்யறாரு, அவர் ஏசியில்தான் ஓடிட்டு இருக்குது பள்ளிவாசல்ல, சொல்லுகலாமா? ரமதான்ல, ரமதான் மாசத்துல அப்படி ஒரு ஏசி எதற்கு? அப்படி ஒரு ஏசி எதற்காக வேண்டும்? எப்படி நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை எப்படி தேட வேண்டும்? ரமதானுடைய மாசத்திலே எங்களுடைய பாவங்களை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய இந்த காலத்திலும் கூட எந்த வகையான கவனமும் இல்லாமல் அசத்தையாக கலைந்து கொண்டிருக்கிறது என்றால் உண்மையிலேயே வேதனைக்குரிய காரியம். அதற்கு உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியாவுடைய சமயத்திலே, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக செல்கிறார்கள். அப்படி உம்ராவுக்காக செல்லும் பொழுது அந்த வருஷம் உம்ரா செய்ய முடியல, திரும்பி வந்துட்டாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உமர் கேட்டாங்க, யாரை சொல்ல, ஏன் திரும்பி போகணும்? நாம சத்தியத்தின்கள் இருக்கிறவன் ஏன் திரும்பி போகணும்? இல்லை, இதுதான் அல்லாஹ்வுடைய உத்தரவுன்னாங்க. நீங்க தானே சொன்னீங்க நம்ம காபத்துல்லாவுக்கு போவோம், தவாப் செய்வோம்னு சொன்னீங்களே, இன்னைக்கு தவாப் செய்யாம கூட்டு போறீங்களே. நான் தவாப் செய்வோன்னு சொன்னேன், இந்த வருஷமே செய்வோன்னு சொன்னா, அடுத்த வருஷம் செய்வோன்னு சொன்னான். பேசி முடிச்சாச்சு, திரும்பி வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்குது, இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா, இது ஆகப்பெரிய வெற்றி என்று அல்லாஹ் ஆயத்து இறக்கினான். அதற்கு பிறகு அதில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் என்னுடைய பேச்சை நினைத்து இவ்வளவு வருத்தப்பட்டேன், பெரிய பாவம் ஒன்றும் செய்யலை, சில வார்த்தைகள் நபியிடத்தில் பேசினேன், நபியை இதை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏன் உம்ரா செய்யாமல் திரும்பி செல்ல வேண்டும் என்கிற உணர்ச்சி வசப்பட்டு பேசினேன், அதை நினைத்து காலமெல்லாம் நான் வருந்தினேன் என்னுடைய தௌபாவுக்காக. வருந்த மட்டும் இல்லை, தொழுதேன், நோன்பு வைத்தேன், சதக்கா செய்தேன், அடிமைகளை உரிமை விட்டுக் கொண்டே இருந்தேன். எதனால்? இதனுடைய நஷ்டம் என்னை ஆக்கிரத்தில் பிடித்துக் கொள்ளக்கூடாது. நான் நபியிடத்தில் பேசிய பேச்சு இன்னைக்கு மார்க்கத்திற்கு முரணாக எத்தனை வார்த்தைகள். அவர்கள் தௌபாவுக்காக, பாவ மன்னிப்புக்காக இழக்க தயார் இருந்தார்கள், நிறைய இழந்தார்கள், பொருளாதாரத்தை இழந்தார்கள், எல்லாவற்றையும் இழந்தார்கள், மான மரியாதை இழந்தார்கள். ஆனால் எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக இன்னைக்கு வரையில் நாங்கள் என்ன இழந்திருக்கிறோம்? குறைஞ்சபட்சம் கண்ணீரையாவது இழந்தோம். இரவு நேரத்தில் அல்லாஹ்வுடத்தில் செஞ்சுவோம், அல்லாஹ்வுடத்தில் கதறுவோம், எங்களுடைய நிலை ஆக்கிரத்தில் சரியாக வேண்டும். ரப்பே, இந்த ரமதானிலே எங்களுடைய நிலை சரியாகவில்லையானால் அதற்கு வேறொரு தருணம் எங்களுக்கு கிடைக்காது. இந்த ரமதானிலே எங்களுக்கு மக்ஸரத்தை கொடுத்து விடு, சொர்க்கத்திலே நுழைய செய்து விடு, நரகத்தை விட்டும் பாதுகாப்பை கொடுத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் இறங்குவோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தௌஃபிக் செய்தல்வானாக, எங்களை ரமதானிலே எங்களுடைய அமல்களை அங்கீகரித்துக் கொள்வானாக, எங்களுடைய பாவங்களை முற்றாக மன்னித்துடுவானாக, எங்களுடைய எல்லா பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி தருள்வானாக, எங்களை சொர்க்கத்தில் நுழைவதற்கு தகுதியுள்ளவர்களாக இந்த ரமதானிலேயே இல்ல அல்லாஹ் எங்களை ஆட்சி அருள்வானாக, நரகத்தை விட்டும் எங்களுக்கு நிரந்தர விடுதலையை கொடுத்தருள்வானாக. வாஸ்து தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.